ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டிஎன்ஜி. இந்த வீடியோ நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்த துரோக மூமெண்ட் போட்டோம். என்ன எதுக்காக இந்த மேட்ச் வந்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சோலர்ஸ் ஸ்குவாட் ஆடி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றது அப்படியே ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்துருங்க. கூடி சீக்கிரத்தில் 500 சப்ஸ்கிரைப் அடிக்கணும். ஓகேங்களா, 500 சப்ஸ்கிரைப் கூடி சீக்கிரத்தில் போகலாம். கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்சிருக்காதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் பண்ணியிருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கீழே இறங்கணும். எந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா அட்டாக்கிங் தான், ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கணும். M60 M82 கிடச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டே பேக் அதெல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மெடிக்கிட்ட எடுத்தேன். லைட்டாக எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஸோ பேசுகிறது கொஞ்சம் இதாக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்சன் இருந்துச்சு, நான் அது கண்டுக்கவே இல்லை, ஏன் எடுக்கலை எனக்கே தெரில. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஓல்டு கேம் பிளே, சரிங்களா, ஓல்டு கேம் பிளே, அதனால தான் பிடிஎஸ் டோக்கெல்லாம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ட்ரெஸ் மாதிரி எனக்கு இது தெரிஞ்சு, சரி உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சேன். இது வந்து விடிஜி மாஸ்டர் ப்ரோ போட்டிருப்பார், எப்போ அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதை போட்டு சுற்றிட்டுருப்பார் இந்த மண்டையே. சரி அவராக இருக்குமேனு சொல்லிட்டு உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு இங்கு பெற்று, சரி ஹாய் எமௌண்ட் போடுவோன்னு பார்த்தா ரோஸ் எமௌண்ட், சரி அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுகிறாரு நினச்சா. அது வந்து ஓல்டு எலைட்டி, இது என்ன எலைட் தெரியல, ஹரிஷ் கார்பர் போட்டுட்டுருப்பாரு. ஓகே சரின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஓடனா அனுச்சிட்டு ஒருத்தோம் தான். அவன் அடித்தா சும்மா அப்படி புல்லட் அடிச்சு அடிச்சு. அப்புறம் பார்த்தா டாகோ ஏகே மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிக்கிட்டு அப்படி இவர். சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் க்ளூவால் போயிட்டு ஒரு க்ளூவால் குடிச்சிது. சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டே பார்த்தா அனுச்சிட்டு அவன் அந்த எலிமி வந்துட்டு இருந்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டேமேஜ் கொடுக்கலன்னு பார்த்தா அவன் இன்ச்சிட்டு வந்தான். அவன் பாட்டு கண்டுக்காமல் போயிட்டே இருந்தான். ஓ இவங்க டீம்மேட்டாக என்னென்னு தெரில, எனக்கான ஓல்டு ட்ரெஸ் போட்டிருந்தார் அவரும். ஐ திங்க் ஸ்பைரட் லைட்டாக என்னென்னு தெரில, தெரிஞ்ச அவர் கமெண்ட் பண்ணுங்க கீழே. பார்த்தா அவர் தொட்டு சும்மா திரும்ப இருக்கலாம்னு பார்த்தா அவர் அவர் அடிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் அவளும் உட்காந்து உட்காந்து எழுந்திருக்க ஆரம்பிச்சார். இவரும் பார்த்தா இவங்களும் ஒரே டீம்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் பார்த்தா பழைய ஜோக்கர் அந்த இங்கு பெற்ற பண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டுட்டு வந்திருந்தார். சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சடி அந்த விடிஜி மாஸ்டர் ப்ரோ பண்டில் போட்டு அவர் ஸ்கோப் போடுறாரு தெரிவித்து, ஸ்கோப் போட்டு மண்டையிலேயே வச்சாங்க. சரியான காண்டாயிச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே எல்லோரும் ஒரே டீமு, பார்த்தா 81 பிளேயரு. அதுக்கப்புறம் டெத்து காட் ஒயிட்டின்னு நினைக்கிறேன், அவர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டின் போட்டிருந்தாரு. போய் பார்த்தா 100K யூடியூபருங்க. இது அச்சுபாய் நினச்சி அதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சு இது அச்சுபாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களே கடைசி முடிவு பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசி முடியும் இந்த மேட்ச் முடியிற முடியும் ஏன் ப்ரோ அடிச்சிங்க அப்படின்னு கேட்கலாம் தமிழ் நினச்சேன். அதுக்கப்புறம் யூடியூப் போய் பார்த்ததுக்கப்புறம் ஹிந்தியும் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க போயெல்லாம் அடிக்கலாம், அப்புறம் தோற்றுடுவாங்க, அவுட் ஆகிடுவாங்க சீக்கிரமாக. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், ஆட் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன் கொடுக்க. அதுக்கப்புறம் டீம் இன்வைட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறேங்க, எதுக்கு ப்ரோ என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா உங்கள் வெளியே வந்தோடனே உங்களை இன்னும் சொல்லி பேசுறதுக்கு அதுதான் ப்ரோ அடித்தேன் அப்படின்னாங்க. நல்லா உருட்டுங்கடா உருட்டுங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுனார். அவர் சொன்ன ப்ரோ அடிக்கி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா பேச தெரியாது, ஸோ நான் ஒரு ஓரளவுக்கு தான் பேசுகிறேன் ப்ரோ. அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே ப்ரோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்கன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்கன்னு சொன்னோடனே அவர் சொன்னார் ப்ரோ ஐ வாண்ட் டு சி ஒரு கேம் ப்ளே அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ பார்த்துலாம் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் அவளுக்கு கூட இங்கிலீஷில் ஏதோ பேசியிருந்தேன். சரி நாமளும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சி பாருங்கள், இதுக்கப்புறம் தான் மெயின் ட்விஸ்ட்டே. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் 500 சப்ஸ்கிரைப் போகிறதுக்கு இது கொஞ்சம் தான் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். சரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சரி பார்த்தீங்கன்னா பைரட்னு சொல்லிட்டு எல்லோ கலர் டாப் த்ரெண்டர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது கேமில், யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ எனக்கு செம்ம ஹாப்பி. ஓகே கைஸ் இவர் ஃப்ரெண்ட் லிஸ்ட் கடைசியில் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை பாய்.